ஜெய் சீதாராம். இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப நாளாச்சு. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ராமாயணத்துல நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சீதா பிராட்டி ராமபெருமான் இதுதான். இவங்களே ஏதோ நீளமா பைச்சல் பண்றதை விட ஆழமா பைச்சல் பண்ணா பெஸ்ட்டு. நீளமா போய் ஆடி ஓடி அங்கே பெஞ்சு இது பெஞ்சு கடைசியில் வீட்டுக்கு வரும்போது ஒன்றும் இருக்காது. ஆனால் ஒரே இடத்த நொண்டு நொண்டி இங்கே கத்திரிக்கட்டை அங்கே முள்ள இங்கே செடி அதை இதை இதை போட்டு பார்த்தா எல்லாருமே கிடச்சி போயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் சீதா பிராட்டியை பார்க்க போகிறோம். சீதா பிராட்டிங்கிற விட பெண்கள் உலகத்தோட சக்தி. நம்ம நம்மளை எப்படி சொல்கிறதுன்னா, பாவங்கள் நிறையா சேர்க்கறதும் இந்த விஷயத்தில் போய் தான் நிறைய பேர் பாவத்தை சேர்த்துக்குவாங்க. புண்ணியங்கள் நிறையா சேர்க்கறதும் இந்த விஷயத்தில் போய் சேர்த்துக்கலாம். பெண்களுக்கு நிறையா போதிய உதவி பண்ணோம்னா அவங்க குடும்பம் வந்து வாழையடி வாழையாக நிறையா துளிர் விட்டு இருந்துக்கிட்டே இருக்கும். பெண்களுக்கு உதவி பண்ணுறது, பெண்களுக்கு வந்து பாதுகாப்பாக அரணாக இருக்கிறது, மற்றபடி அதை இயற்கையான உள்ள இளமை அந்த இதில் உள்ள எல்லா சேட்டைகளும் அதெல்லாம் இருக்க தான். ஆனால் எதாக இருந்தாலும் ஒரு வரம்புக்குள்ளே எல்லைக்குள்ளே இதான் இருந்து நம்ம வீட்டு பிள்ளையை போல் மற்ற பெண்கள் பெண் பிள்ளைகளாம் பாதுகாத்து நம்ம வச்சுருந்தோம்னா நமக்கு பிறக்கிற பெண் பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராது. நம்ம என்ன தவறு செய்கிறோமோ அதெல்லாம் பதிவாகிட்டு இந்த பிரபஞ்சத்தில் பதிவாகிட்டே இருக்கும். ஏட்டு வச்சுட்டு எல்லாம் பதிவாகிட்டே இருக்கும். நமக்கு பிறக்கக்கூடிய அடுத்த சந்தேகத்துக்கு பிறக்கக்கூடிய அந்த பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் நல்லதை பதிவு பண்ணி வச்சுருந்தோன்னா அந்த பிள்ளைகளுக்கு போய் அப்படியே பல மடங்காக போய் கிரெடிட் ஆகும். கெட்டதை பதிவு பண்ணிச்சுன்னா திரும்ப பல மடங்கு கெட்டதாக போய் கிரெடிட் ஆகும். அதனால் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கிறதா இருந்தாலும் நம்ம கையில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஓகே, அதுக்கு நம்ம அடி வாங்கி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. ஆனால் இனிமேல் நடக்க போகிறதுக்கு நம்ம கையில் ஒரு அஸ்திரம் இருக்குது. இந்த அஸ்திரத்தை வச்சு தடுக்கலாம். நேர்வழியில் போய் அறத்தோடு நடந்து பெண்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காமல் பெண்கள் நம்ம அடுத்த நம்மளை முடிஞ்ச அளவுக்கு பெண்களுக்கு உதவி பண்ணி பெண் தெய்வங்களை வணங்கி இவங்களோட ஆசீர்வாதத்தெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம்னா நமக்கு பின்னாடி வர சந்தோஷினர் பெண் பிள்ளைகளுக்கு இல்லை நம்மளை சார்ந்தவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு கெடுதலும் நடக்காமல் அந்த பிரபஞ்சத்தில் உள்ள அந்த பஞ்சபூதங்களை வந்து காப்பாற்றும். ஓகேவா? அதனால் சீதா பிராட்டி பற்றி இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மேக்சிமம் சீதா பிராட்டி வந்து வேறு யாரும் கிடையாது, அது ஜீவாத்மா. ராமபெருமான் வந்து பரமாத்மா. இப்போ உள்ள பெண்களுக்கெல்லாம் நல்ல எல்லா டேலண்ட்டும் இருக்குது. ஆனால் என்ன, பெண்களுக்கு ஒரு இயற்கையாக ஒரு குணம் இருக்குது, இலகிய மனசு. ஆனால் அவங்க அந்த இலகிய மனசுனால தான் நிறையா துன்பத்துக்கு ஆளாகுவாங்க. அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு வாலிப வயசு பையன் இருக்கிறான்னு வச்சுக்கல, ஒரு பொண்ணு முன்னாடி 10 நாள் போகிறது, இல்லை 10 நாள் வாட்ச் பண்ணுறது, இல்லை 10 நாள் பின்னாடி சுற்றி சுற்றி வர்றது, அந்த பொண்ணுகளுக்கு பிடிச்ச மாதிரியெல்லாம் செய்கிறது, அந்த பொண்ணு பின்னாடியே அதோட எண்ணங்களெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு அப்படி ஓவரா ஹீரோயிசம்லாம் பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ண அந்த பெண்கள் என்ன சொல்லுவாங்க, நீர் எறும்புற கல்லும் தெரியும் அப்படிம்பாங்க, மலை விழு விழு கல்லே ஓட்ட போடும்பாங்க. அந்த மாதிரி மனுஷனுக்கு மனசு வந்து இலகிய மனசு, ஒன்றை விட ஒன்று பெற்றா அது இருந்தால் டபக்கம் தாவிக்கும். அது மாதிரி நம்ம மனசு வந்து ஒரு குரங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாருக்குமே இயல்பாக உண்டு. ஆனால் இந்த ராமாயணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படி ஒரு கதாபாத்திரத்தில் அதுலேருந்து பார்க்கவே முடியும். இதுதான் ராமாயணத்தை படிக்கணும், ராமாயணத்தை படிக்கணும். நம்ம வீட்டில் உள்ள பெண் குழந்தைகளுக்கெல்லாம் ராமாயணத்தை பூத்தி விடணும், நம்ம வீட்டு பெண் குழந்தைகளுக்கெல்லாம் அந்த ராமாயணத்தை பற்றி எடுத்து சொல்லணும். எதுக்கு அப்படின்னா, இந்த குணங்களை மாற்றணும். குணங்களை மாற்றாத வரைக்கும் வாழ்க்கை சிறக்காது. கடைசி வரைக்கும் எதோ கடிவாளம் இல்லாத குதிரை மாதிரி இங்கே போய் போவோம், இங்கே போவோம், கடைசியில் பார்த்தா வண்டி குடைச்சாஞ்சிடும். ஆனால் கடிவாளம் போட்டாச்சுன்னா கரெக்டாக ஒரு ரூட் கிடச்சி போயிடும், அந்த ரூட்லேயே கரெக்டாக போகலாம், போய் எங்கே சேரணும் அங்கே போய் சேர்ந்துடலாம். இப்போ என்ன வேணால் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன ஒரு மனசு, இனக்கவிழ்ச்சி மனக்கவிழ்ச்சின்னு ஏதோ ஒன்று ஒன்று பெற்ற பார்த்தா அதில் மனசு போய் லவிச்சிடும். அதுக்கெல்லாம் ஆட்படாமல் இருக்கிறதுக்கு தான் அந்த மகாபாரத இதில் ராமாயணம் சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, சீதா பிராட்டிக்கு ராமன் வந்து எவ்வளோ ஆசை வார்த்தை காட்டுவான், போட சக்க அப்படின்ட்டு. ராமபெருமானுடைய தலை மாதிரியே கொண்டாந்து வச்சு ராமர் இறந்து போய்த்தான்னு கூட மாயாஜாலம் கூட காட்டுவான். எது சொன்னாலும் நான் நம்பவே மாட்டேன், என்னோடய பரமாத்மா என்னை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு மன உறுதியோடு வரும். ஒரு புல்லை எடுத்து போட்டு நீ இந்த புல்லுக்கு சமம்டா, நீ இந்த உலகத்தை தூக்காத என் காலடியில் வச்சாலும் என் ராமன் தாண்டா எனக்கு உலகம் அப்படின்னு மன உறுதியாக இருக்குது. இதுக்கு பேர் ஏகபத்தினி விரதம்னு பேர். ராமர் அப்படி தான், பெண்கள் நிழலை கூட மிதிக்காதவர். ஏகபத்தினி விரதத்துக்கு வந்து அவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. எல்லாருமே ஏகபத்தினி விரதத்தை கடைபிடிக்கணும். ஆனால் வம்சாவளியாக நிறையா பல டைரெக்ஷனில் நம்ம ஆத்மாக்கள் புரண்டு புரண்டு வந்ததுனால நம்ம அவ்வளோ சீக்கிரம் விட்டுறாது.
அதுக்குன்னு சங்கல்பம் பண்ணி இறைவன்ட்ட வேணும்னா அப்படி ஒரு ஆத்மா நம்ம குளத்தில் வந்து பிறப்பாங்க. எனக்கு நம்ம வேண்டிக்கணும், இறைவன்ட்ட போய் என் குளத்தில் உள்ள சந்தேகம் இருக்குது, நல்ல ராமர் மாதிரி சீதா மாதிரி நல்ல பெண் பிள்ளைகள் பிறக்கணும், ராமர் மாதிரி நல்ல ஆண் குழந்தைகள் பிறக்கணும், பெருமாள்கிட்ட டெய்லி வேண்டிக்கிட்டே இருக்கும். அப்படி வேணுனா தான் அந்த பதிவு போய் பதிவாகி பதிவாகி அந்த மாதிரி நல்ல ஆத்மாக்களை கொண்டாந்து நம்ம குடும்பத்தில் வந்து சேர்க்கும். நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை மாற்றிக்கிட்டு நன்னடத்தையோடு நடத்துக்கும். நம்ம அப்பா எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், அம்மா எப்படி வேணாலும் இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் கவலையப்படக்கூடாது. நம்ம கரெக்டாக இருக்கிறோமா அப்படின்னு யோசிச்சு நம்மளுடைய புத்தியை ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு பெருமாளை நினச்சிக்கிட்டு பெருமாள் இதெல்லாம் சொல்லியிருக்கிறார், இந்த வழியில் போகாது, இந்த வழியில் போகாது, நல்லது எது கெட்டது என்ன. இப்போ ராமாயணத்தில் படிக்கும்போது, மகாபாரதம் படிக்கும்போது, இதிகாசங்கள் படிக்கும்போது, எல்லா நூல்களையும் எல்லா அறக்கத்துலையும் எல்லாத்தையுமே சொல்லணும், என்ன அறத்தை தவறி போகாது, போனால் உனக்கு பிரச்சனை தான். ஒரு ரோடு இருக்குது, அந்த ரோட்லேயே போனால் எந்த பிரச்சனையும், ரோட்டை தாண்டி அந்தாண்ட போனால் முள் கிடக்கும், ஜெல்லு எடுக்கும், எதுவோ அடி அதில் சிக்கி தான் ஆகணும். அந்த மாதிரி நம்ம பெண் பிள்ளைகளுக்கோ இல்லை ஆண் பிள்ளைகளுக்கோ என்னென்னா ஒரு எதுவுமே புதுசாக பார்த்தோன்னு வச்சுக்கி ஜிக்கினு அப்படி இருக்கும். அந்த ஆர்வத்தில் அந்த வயசு வரைக்கும் பிள்ளைகளை நல்ல கதைகளை சொல்லணும், நல்ல கதைகளை சொல்லணும், நல்ல விஷயங்களை வம்சாவளி வம்சாவளியாக நல்ல என்னென்ன நடந்திருக்கு நம்ம குடும்பத்தில், எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கோம் எல்லா விஷயத்தையும் சொல்லி போதிக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு பசு மரத்தில் அடித்த ஆணி மாதிரி போய் ஒட்டிடும். அப்படி ஒட்டினோன்னே அது பதிஞ்சிடும். அது மாதிரி ஸ்கூலுக்கு போகும்போதோ இல்லை காலேஜுக்கு போகும்போதோ மனசு தடம் மாறுறது மாதிரி அப்படி வரும்போது இந்த கதையெல்லாம் வந்து ஞாபகத்துக்கு வரும். சே, நம்ம வீட்டில் நமக்கு எதிர்காலம் சூப்பராக இருக்குன்னு சொல்லி ஒரு இது பண்ணி வச்சுருக்காங்க, இதில் எல்லாம் எதுங்கிறக்கூடாது, நம்மளோட வாழ்க்கையில் லட்சியத்தை அடையணும் அப்படின்னு ஒரு லட்சியம் அந்த இது வந்துடும். எப்போதுமே ஒரு லட்சியத்தை நோக்கி போகிறதுக்கு நம்ம முயற்சிப்பட்டோன்னா அல்ப விஷயத்துக்கெலாம் ஆசைப்பட மாட்டோம். லட்சியங்கள் இல்லை அப்படின்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் ஆசைப்பட்டு அங்கேயே பங்காயிரும். நம்ம நிறைய அந்த காலத்தில் எவ்வளோ நிறைய சாதனையாளர்கள், நல்ல பெண் சாதனையாளர்கள் எக்கச்சக்க பேர் வந்திருக்கிறாங்க. அவங்கெல்லாம் சாதித்ததுக்கு காரணம் என்னன்னா உயர்ந்த லட்சியத்தை கையில் பிடிச்சதுனால தான். மண்டோதரி தனக்கு ஏற்பட்ட கனவு எப்படியாக இருந்தாலும் கவலையப்படலை, அந்த கடைசி வரைக்கும் அவன் அம்மா போகிறான்னாங்க. அதனால தான் இப்போ கன்னிகள் மார்களில் அந்த அம்மா ஒன்று மண்டோதரி, ராவணோட ஒய்ஃபு சீதா புராட்டி. எவ்வளோ துன்பம் வந்தாலும் என் ராமர் வந்து என்னை காப்பாற்றணும்னு மன உறுதியோடு வந்தார். நம்பிக்கை தான் அந்த மாதிரி மனுஷனுக்கு பெண்களுக்கு வந்து நம்பிக்கை வேணும், தன்னில் விஷயத்தில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு அந்த கான்ஃபிடென்ஸ் வரணும். அது மாதிரி இருந்தால் அப்படி மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் அகல்யா தேவியை வந்து நிறையா துதி பாடணும், அவங்கள பற்றி படிக்கணும், சீதா பிராட்டியை வந்து துதி பாடணும், படிக்கணும், ராமாயணத்தை படிக்கணும், அதே மாதிரி அஷ்ட கன்னிமார்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவங்கள பற்றியெல்லாம் டெய்லி போற்றி சொல்லணும். நல்ல விஷயம் நல்லவங்களோட சேர்ந்தால் தான் நம்மளுடைய எண்ணங்கள் சரிபடும். ஏன்னா இது வந்து இந்த பிரபஞ்சத்தில் வந்து பல கழிவாகி இப்படி வந்து இப்போ நம்ம நிற்கிறோம், நம்மளை அவ்வளோ சீக்கிரம் நல்வழியில் விட்டுறாது. ஆனால் ஒரு அடி நம்ம எடுத்து வச்சோம்னா அடுத்த எல்லாருமே நல்ல அடியாக இருக்கும். அந்த ஒரு அடி எடுத்து வைக்கிறது கஷ்டம், அப்படி எடுத்து வச்சுட்டேன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும். அதனால் சீதா பிராட்டி, ராமாயணத்தில் உள்ள சீதா பிராட்டியோட கதையை படிங்க, அவங்க எப்படி மன உறுதியோடு இருந்தாங்க அதை ஃபாலோ பண்ணுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா இப்போ நான் ஒழுக்கமாக சீதா பிராட்டியை நினச்சிக்கிட்டு என்னோட சீதா பிராட்டி வந்து இப்படி இருந்தாங்க அப்படின்னு நான் மனசுக்குள்ளே வைராக்கிட்டு, ராமர் இப்படி இருந்தாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே வைராக்கியத்தை வளர்த்துக்கிட்டு இந்த மாதிரி என்னோடய செயல்பாடுகளை நான் மாற்றணும்னா, எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னா அந்த குழந்தை வந்து தசை திரும்பி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் இங்கே இப்போ என்ன பேசிக்கிட்டோன்னு அதெல்லாம் பதிவாகிட்டுருக்கோம், என் உடம்புக்குள்ளேயும் இந்த செல்கள்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் பதிவாகிட்டே இருக்கும்போது எனக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தைகள் என்னாகும், அந்த என்ன அலைகளோடையே பிறக்கும். நான் ஒரு விஷயம் அப்படி சொன்னேன்னா டக்குன்னு புரிஞ்சுக்கும், கண் அசைவு காது எல்லாமே புரிஞ்சுக்கும். புரிஞ்சுக்கிட்டு சரி இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு அது பாட்டு அதோட குறிக்கோளை நோக்கி போயிட்டு ஜெயிக்கணும். அப்போ நம்ம இங்கேயே வளர்த்துக்கணும். அதுதான் தான் பக்த பிரகலாதனால் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது அந்த நிறையா வீட்லெலாம் பார்த்தீங்கன்னா அந்த 6 மாதம் 7 மாதத்துலேருந்து கதை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. புராண கதைகள், மகாபாரதம், இதிகாசம், பாகவதம், பாகவதம்லாம் அவ்வளோ உத்தம், பாகவதம், ராமாயணம் இதெல்லாம் அந்த கதையை கேட்டு கேட்டு அந்த குழந்தை வந்து ஒரு இதாயிரும், மோல்டிங் ஆயிரும். ஒரு மோல்டு ரெடி பண்ணிட்டோம்னா அதில் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மோல்டு டேமேஜ் ஆகிற வரைக்கும் பீஸ் எடுத்துக்கலாம். இந்த சேர் இருக்குது, இப்போ இந்த செல்லே இருக்குதுன்னு வச்சுக்கலாம், இதுக்கு ஒரு மோல்டு தேவை. இந்த செல்லு மாதிரியே ஒரு அப்படியே இருக்குது, ஒரு மோல்டு மஸ்ட்டு ரெடி பண்ணணும். அந்த மோல்டை ரெடி பண்ணிட்டோம்னா இது மாதிரி 100 செல்லு 1000 செல்லு கூட எடுத்துக்கலாம். ஆனால் மோல்டு முக்கியம், அந்த மோல்டை தயார் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கொஞ்சம் கஷ்டப்பட்டோம்னா அந்த மோல்டு ரெடி ஆகிடும். அதே மாதிரி தான் நம்ம மனசை பக்குவப்படுத்தி பிள்ளைகளுக்கு சின்ன பிறக்கிறதுக்கு முன்னாடியோ இல்லது வலி 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 அந்த கதையெல்லாம் சொல்லி 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 அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி 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 எப்படி சோறை ஊட்டுறோம், சோறு புள்ள திங்காது ஆரம்பத்தில், ஆனால் அதையும் இதையும் காட்டி அப்படி இப்படி சோறு போட்டு உள்ளே ஊட்டி வைத்து நுப்பி விட்டுறோமா சின்ன பிள்ளையில. அந்த மாதிரி தான் நல்ல விஷயங்களையும் உள்ளே திணிச்சிட்டோம்னா வரக்கூடிய சந்தனம் இன்னும் நல்லா பிரகாசமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். பெண்கள் நிச்சயமாக அந்த மாதிரி ராமாயண கதையை படிக்கணும், சீதா பிராட்டி கதையை படிக்கணும், படுங்க.
படிக்க அவங்களோட நல்லவர்கள் கதையை படிக்க 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 தான் உங்களோட வாழ்க்கை தேசம் வரும். இல்லாட்டி கண்ட விதமாக யோசிக்கும். கண்ட விதமாக யோசித்தோம்னா நம்ம கரெக்டான இடத்த பிளான் பண்ண இடத்த அடிக்க முடியாது, சாதிக்க முடியாது. இப்படியே ஏதோ ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போவோம், அப்புறம் அங்கே போய் பிள்ளை வீத்துக்கணும், இப்படியே 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 வாழ்க்கை போயிடும். லைஃப்னால் வெறும் கல்யாணம் பண்ணி பிள்ளை வீடு விட்டு இது மட்டும் தான் லைஃபாக, அதெல்லாம் கிடையாது. இன்னும் கடவுள் நிறையா வழியை கொடுத்துருக்காரு சாதிக்கு, இதாச்சு இவ்வளோ பெண்மணி மாதிரிலாம் நல்லா உயர்ந்த இடத்துல போய் உட்காரணும், உயர்ந்த இடத்துல போய் உட்கார்ந்தால் தான் நீங்கள் நிறையா பேருக்கு போய் உதவி பண்ண முடியும். இது மாதிரி உலகத்தில் நிறையா விஷயங்கள் இப்படி தான் டார்ச்சர் இப்படி பண்ணணும். இப்படியே கீழே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா இப்படியே அது உள்ளே ஓடிட்டுருக்க வேண்டியதான், முடிவு எடுக்க வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது. அதுக்கு வீட்டில் உள்ள ஆண்களும் சப்போர்ட் பண்ணணும். அதனால் இறைவனை வேண்டிட்டு ஒரு அடி எடுத்து வச்சு பாருங்க. ஜெய் சீதாராம். நிறைய கதைகளை ராமாயணத்தை படிங்க. ராமாயணத்தை படிக்க 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 உங்கள் வாழ்க்கை வந்து சுத்தமாகும். இதில் 100% நான் சொல்கிறேன். ஜெய் சீதாராம்.